கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் தீர்க்காயுசுடன் வாழும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியோடு நடத்துவாராக. ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தமாகட்டும். ஆமென். இன்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர்வு, ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமா? வேண்டுமானால் தைரியம் இருக்கணும், விசுவாசம் வேணும். அதோடு கர்த்தருடைய காரியத்தில் உறுதியாய் நிற்கிற மனப்பான்மை வேண்டும். இதே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக என்னோடு பேச சொன்னார். எப்படி? ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்து கொள்வீர். வீட்டுக்குள்ள சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்தோடு காக்கப்படுகிற அனுபவம் வேண்டுமானால் ஆண்டவருடைய காரியத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். எப்படி உறுதியாய் நிற்பது? விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பது. பாவத்திற்கு விலகியோடி நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை என்ற காரியத்தில் உறுதியாயிருப்பது. எதற்கு முன்பதாகவும் தலை குனியாமல் இருந்தால், பணத்துக்கு முன்னால தலை குனியாம, பெண்ணுக்கு முன்னால தலை குனியாம, ஆணுக்கு முன்னால தலை குனியாமல் இருந்தால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு, நான் தான் உங்களை ஆசீர்வதித்தேன் என்று நானும் பெருமை பாராட்டுவேன், உங்களையும் பெருமையாக வைப்பேன், உன் தலையை உயர பண்ணுவேன், உன் கொம்புகளை உயர்த்துவேன் என்று கர்த்தர் திட்டமாய் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இதற்கு உதாரணமாக ரெண்டு பரிசுத்தவான்களுடைய கதை நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத் என்கிற மோவாபிய பெண்ணு, வேதம் நமக்கு சொல்லுகிறது மோவாபியர் 10 தலைமுறை வரைக்கும் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட இடத்துல போய் பெண் கொண்டாள் நகோமி தன் மகனுக்கு. ஆனால் மகனும் தன் கணவனும் மகன்களும் இறந்து போய் இவர்கள் 3 பேர் விதவைகளாக்கப்பட்டார்கள். கடைசியில் நகோமிக்கு என்ன வருகிறது? நம் தேசத்தில் ஏராள விளைச்சல் இருக்கிறது, அங்கே திரும்பி போய்விடுவோம், ஆண்டவருடைய சமூகத்திற்கு திரும்பி போய்விடுவோம், பின்மாற்றத்தை விட்டு திரும்பி போய்விடுவோம் என்று சொல்லி இள மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள். ஒருபாளே ரூத்தே, நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகவே உங்களுடைய தேசத்திலே புருஷர்களை கொண்டு வாழுங்கள் என்று. அப்போது தான் ஓர்பாள் மாமியாரை முத்தம் செய்து போய்விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ரூத்தோ சொல்லுகிறாள், உம்மை விட்டு நான் பிரிந்து போகிற, ரூத் 1:16-17, உம்மை விட்டு பிரிந்து போகிற காரியத்தை குறித்து நீர் என்னிடத்தில் சொல்லக்கூடாது. நீங்கள் சேவிக்கிற தேவன் தான் என் தேவன், உன் ஜனந்தான் என் ஜனம், மரணம் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து, அதனுடைய அர்த்தம் என்ன? நீ ஆராதிக்கிற தேவனையும் உன் தேசத்துள்ள மக்களையும், அப்படியானால் ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களையும் நேசித்து நான் வாழ்க்கை நடத்துவேன். இந்த தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை விட எனக்கு இந்த புலகத்தில் சபிக்கப்பட்ட ஒரு கணவனோடு வாழ்கிறது அவ்வளவு சந்தோஷம் இல்லை, சமாதானத்தை தராது என்பதை அவள் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். உன்னோடு கூட இந்த தேவனை பின்பற்றும்படி நான் வருவேன். நான் சேவிக்கிற தேவன் இன்னாரென்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே அவரை பின்பற்றுகிற காரியத்தில் மனமடிவு எனக்கு வராது. எந்த துன்ப சூழ்நிலையிலும் போராட்டங்கள் மத்தியிலும் சவால் விடுகிற பிரச்சனைகள் வந்தாலும் நான் பின்மாறப் போவதில்லை, உறுதியாக நிற்கிறார். அதனால் வந்த ரிசல்ட் என்ன? அவளுடைய கடைசியில் அவளுக்கு இதனால் வந்த விளைச்சல் என்ன? அவளுக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன? 10 தலைமுறை வரைக்கும் சபிக்கப்பட்ட பெண் போவாசின் மனைவி ஆகிறாள். இயேசு கிறிஸ்து வரக்கூடிய தலைமுறைகளின் முற்பிதாவை பெற்றெடுக்க ஒரு பெரிய பாக்கியத்தை அடைகிறாள். வயல் பொறுக்கிற இடத்துல விளைச்சல்கள் இல்லை,
கொஞ்ச தானிய மண்ணிகளை பொறுக்கி கொண்டிருந்தவள் இன்று அநேகருக்கு பொறுக்க வைக்கிறதற்கு எஜமாட்டி ஆகிறாள். இதுதான் உறுதியாய் நின்றது நிமித்தம் அவளுக்கு வந்த உயர்வு. தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த தற்காலத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்காதே. உனக்கு பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியாது. அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர் கரத்தை அசைத்து விட்டால் அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உன்னை எந்த இடத்துல வைத்து உயர்த்தி நீ உறுதியாய் நின்றது நிமித்தம் அதை உலகம் காண செய்ய வேண்டும் என்பதை இன்று நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவர் அறிவார். உன் மனநிலையை அறிவார். அவர் உயர்த்துவார், உன்னை சந்தோஷிப்பார், அவரும் சந்தோஷப்படுவார். ஆகவே இன்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அவர் ஆராதிக்கிற விஷயத்தில் கஷ்டத்தை பார்த்து பின்மாறி விடாமல், துன்பத்தை பார்த்து, நிந்தையை பார்த்து, வேதனையை பார்த்து பின்மாறி விடாமல் ஆண்டவருக்காக நின்றாயானால் இதோ நாட்கள் வருகிறது, உன் தலை உயர்த்தப்படும், உன் பேர் பெருமைப்படும். எந்த இடத்தில் நீ தாழ்த்தப்பட்டு போனாயோ அதே இடத்தில் உயர்த்தி மகிழ்வித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி உன் தேவனாகிய கர்த்தர், யாருக்காக நீ உறுதியாய் நின்றாயோ அவரே உன்னை உயர்த்தி மகிழ்விப்பதை உலகம் காணும்படி செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஜோசப் ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்ற அதிகாரம் தொடங்குகிறது. 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு மாபெரும் சோதனை வருகிறது. எந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டு போத்திப்பாருடைய இடத்துல வேலைக்காரனாக தான் வைக்கப்பட்டு இருக்கிறான். எவ்வளவு செல்லமாய் வளர்த்தப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த மகன் என்று போத்திப்பாருடைய அரண்மனையில் இருக்கிறார். அந்த அரண்மனை ஓனர் அந்த லேடிக்கு இவன் மேல ஒரு இச்சை பொச்சை எல்லாம் வரும் இந்த உலகத்துல. அநேகர் இப்படிப்பட்ட நிலையில உன் விசுவாசத்தை உன் உறுதியை குலைப்பதற்கு சாத்தான் கொண்டு வருவான். நான் எப்போதும் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறதே மீண்டும் இங்கே சொல்லுகிறேன், சோதனை இல்லை, பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது சவால் விட்டு பிரசங்கம் பண்ணவும் மார்க் தட்டி பேசவும் எல்லாருக்கும் முடியும். நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவத்தில் விழமாட்டேன். ஆனால் அந்த சோதனையின் காலத்தில் அந்த கிளைமேக்ஸ் டைமில் உன் மனநிலை எப்படி இருக்கிறது? நீ பயந்து போய் அல்லது அந்த மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பாவத்தில் விழுந்து விட்டால் அது மன உறுதி அல்ல, ஆசீர்வாதத்தின் படிகளும் அல்ல. பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நெஞ்சம் நிமித்திட்டு நான் தேவனுக்காக நிற்பேன் என்று நிற்கிறாயா தேவனுடைய பிள்ளைய, அங்கே தான் உன்னுடைய மதிப்பு உயருகிறது. யோசேப்பு சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட பெரிய பாவத்திற்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவள்கிட்டயே கேட்குறேன், எப்படி சொல்லு பொண்ணே, அதனுடைய அர்த்தம் என்ன? போடி, என் ஆண்டவரை விட்டு எந்த காரியத்திற்கும் செல்லுவதற்கு நான் இல்லை, இந்த யோசேப்பு இல்லை என்று சொல்லுகிறார். நாமும் ஊழிய பாதையில், விசுவாச பாதையில் அநேக சூழ்நிலைகளில் சிக்கப்படுவோம். பணத்துக்கு முன்பதாக விழ வேண்டியது, பெண்ணுக்கு முன்பதாக அல்லது ஆணுக்கு முன்பதாக, போடி போடா அப்படின்னு சொல்லும் மன உறுதி தைரியம் உனக்கு எப்போது இருக்கிறதோ அங்கே நீ வெற்றி பெற்றா என்பது அர்த்தம். அடுத்தபடி ஒருவேளை உயர்வுக்கு பதிலாக சிறைச்சாலையாக இருக்கலாம். இன்று நான் தீர்க்கதரிசியாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிறைச்சாலை அதிக காலங்கள் உன்னை வைத்து மூடி வைக்க முடியாது. உன்னை கர்த்தர் உயர்த்த போகிற நாட்களையும் மறைத்து வைக்க முடியாது என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் எழும்புவார் சிறைச்சாலைக்குள்ளே. இதோ நீதி நிமித்தம் பாவத்திற்கு விலகியோடி என்னை உறுதியாய் பற்றி கொண்ட என் பிள்ளை இன்று சிறைச்சாலையில் இருக்கிறது. சிறைச்சாலை போன்ற அனுபவத்தில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, பாடுகளில் இருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறது. இதோ நான் அவர்களை விடுவிக்கும்படி இறங்குகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் விட்ட பொழுது யாத்திரையாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணீரை கண்டு நாங்கள் இறங்கி வந்தோம் விடுவிப்பதற்காக.
உன்னையும் என்னையும் விடுவிப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் இறங்கி வருவார். காரணம், உன் மன உறுதியை பாவத்திற்கு விலகியோடு நீ நிற்கிற அந்த அனுபவத்தை, அந்த தைரியத்தை, பயந்து பயந்து ஆகிலும் கடவுளுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் பயந்து ஓடுகிறாயா? இன்று உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஒருவேளை கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், இன்று துன்பத்தின் பாதையாக இருக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே தன்னன் தனிமேல் அகப்பட்டு பயந்து போயிருக்கலாம். பாவத்திற்கு விலகியோடி பரிசுத்தத்தோடு காத்து கொண்ட உன்னை, என் தேவனுக்காக நான் இதை செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் நிற்கிற உன்னை உயர்த்தும்படி இதோ என் கரங்களை நான் அசைக்கப் போகிறேன், என் கை உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனே, பணத்திற்காக குனியாம ஓடினாயே, உனக்கு பணம் கொடுப்பதற்கு ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லுகிற, பாவத்திற்கு விலகி ஓடினாயே, பரிசுத்தத்து நிமித்தம் உன் பரிசுத்தத்தை உயர்த்துவதற்கு பரமத்தகப்பனாகிய நான் இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உன்னுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். செம்மையானவர்களுக்கு இந்த பூமியில உயர்வு உண்டு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களை அவர் ஒருபோதும் பாராமுகமாய் விட்டுவிட மாட்டேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை எந்த சூழ்நிலையில், வீட்டிற்குள்ள, ஆஃபீஸில், பிஸ்னஸில், அல்லது போகிற பாதைகளில், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இடுக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, ஊழியத்தில், விசுவாச வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை பாராதே, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒருவரை பார். நீ பரிசுத்தத்தோடு என் நாமத்து நிமித்தம் உறுதியாய் நின்ற உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன் மீது சித்தம் வைத்திருக்கிறேன். நான் சர்வ வல்லவர். நான் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடைபடுத்த முடியாது. இதோ நாட்கள் வருகிறது, எனக்காக இந்த மகள், மகன் நின்றான், உறுதியாய் நின்றான் என்று கர்த்தர் சொல்லி உன்னை தேசம் காணும்படிக்கு, இதுவரைக்கும் மறைமுகமாய் இருந்து கொண்டிருந்த உன்னை தேசம் காணும்படிக்கு உயர்த்தி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ மறைந்திருக்க முடியாது. அடிக்கடி இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், இனி என் பிள்ளைகளை நான் மறைத்து வைப்பது இல்லையே, வெளி உலகத்திற்கு கொண்டு வரும்படியான வேலை வந்தது, நீ உயர்த்தப்படுகிற வேலை வந்தது, உன் கண்ணீருக்கு பதில் தருகிற வேலை வந்தது, உன் அலைச்சர்களுக்கு பதில் தருகிற வேலை வந்தது, ஒரு தனி ஜெயிலை போல ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டு துன்பம் அனுபவித்த உனக்கு ஓ ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கிற வேலை வந்தது. ஆகவே பயப்படாதே, தைரியத்தோடு நில், பாவத்திற்கு விலகி ஓடி உன்னை தற்காத்துக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தகப்பனே, பாவத்திற்கு விலகி ஓடுகிற சந்தர்ப்பத்தில் துன்பங்களா, பாடுகளா, ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசுவா உலகமா, ரூத்தை போல, யோசேப்பை போல, அந்த தீர்மானத்தில் நான் உம்மை விட்டு போகிற காரியத்தை குறித்து ஒருவரும் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். தன்னன் தனிமையாய் நின்றாலும் அப்படிப்பட்ட உறுதியான மனநிலைமை இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒருவரும் நீதி நிமித்தம் நின்றதினால், பரிசுத்தத்திற்காக நின்றதினால் ஒருவர் கூட சப்போர்ட் பண்ணாமல் தன்னன் தனிமையில் நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மீது ஒரு பெரிய உன்னதத்தின் வல்லமை இப்போது இறங்குவதாக, பரலோகத்தின் வல்லமை இறங்குவதாக, தைரியத்தின் ஆவி இறங்குவதாக, பரிசுத்தத்தின் உயர்வு இறங்குவதாக, தேவனாகிய கர்த்தரே கரம் பிடித்து நடத்துகிற அந்த மகா மேன்மை இறங்குவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீதிமானுக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்பொழுது வேதனை அவர் கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக என் அன்பு பிள்ளைகளை நடத்தப் போகிறேன், நடத்தி செல்லுவேன் என்று கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிற வல்லமையான வார்த்தைக்கு நன்றி அப்பா. பிசாசு எதையும் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாத அதிகாரத்தை நான் உன்மீது வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். என் அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதி, விசுவாச வாழ்க்கை ஆசீர்வதியும், வேலைகளை ஆசீர்வதி, பிசினஸை ஆசீர்வதியும், சமாதானத்தின் நாட்களை என் அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.
அமேன். பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்தத்தாமே உங்களோடு இருப்பார். ஆமேன்.